கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த 2.0 படத்தோட ட்ரெய்லர் வந்து சத்யம் சினிமாஸ்ல லான்ச் ஆயிருக்கு. ட்ரெய்லர் லான்ச்ல படத்தோட முக்கிய புள்ளிகள்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஈக்குவலா நடிப்பு திறமையை காமிச்ச அக்ஷய் குமார் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத பாக்கலாம். அவர் ஒரு பேப்பர்ல தமிழ்ல பேசுறதுக்கான வார்த்தைகள்லாம் எழுதி வந்திருந்தாரு, அதை வச்சு தமிழ்லையும் பேசி காமிச்சாரு. மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் சங்கர் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து இந்த 2.0 படத்துல ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு புதிய அனுபவம் கொடுத்திருக்காங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சூப்பரா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 hours மேக்கப் போடணும், அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் அந்த மேக்கப் கலைக்கணும், இந்த மாதிரி டெய்லியும் பண்ணிட்டு நான் வந்து இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். எல்லாமே சங்கர் சார் தான் காரணம், அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து இந்தியாவில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், இதுல ஒர்க் பண்ண டெக்னீசியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருமே அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்காங்க. சோ நவம்பர் 29th நானும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது போக நடிகர் விஷால் வந்து படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அக்ஷய்குமார் ஒரு கேள்வி கேக்குறாரு. என்ன அப்படின்னா, உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி கன்சிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணிட்டே வர்றீங்க, அதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அக்ஷய்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் டெய்லி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், என்னைக்குமே சன்ரைஸ பாக்காம இருந்ததே இல்ல. சோ நான் நிறைய டைம் ஜிம்ல ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதை கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றேன் அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு அக்ஷய்குமார். இதுக்கு முன்னாடி மேடையில ஏஆர் ரஹ்மான் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு, அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திரலோகத்து சுந்தரி அந்த சாங் வந்து 15-20 டியூனுக்கு மேல நான் போட்டு காமிச்சேன், சங்கர் சார் வந்து இதுல ரொம்ப டைம் எடுத்து அப்புறம் கடைசியா இந்த டியூனை செலக்ட் பண்ணாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சென்னை ஆர்கெஸ்ட்ரா, பாம்பே, அப்புறம் லண்டன் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல பண்ணிருக்கோம். சோ எல்லாமே சூப்பரா வந்திருக்கு, நானும் இதெல்லாம் ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 1 week முன்னாடியே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஆரம்பிக்கும் போது பாட்டே கிடையாது அப்படின்ட்டு தான் சங்கர் சொல்லியிருந்தாரு, ஆனா கடைசியில 4 பாட்டு வரைக்கும் வந்துருச்சு, எல்லாமே அந்தந்த இடத்துல ஆப்டா வர மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. யார் ஏஆர் ரஹ்மானுக்கு அனிருத் வந்து ஒரு குவெஸ்டின் கேட்டிருந்தாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு ஃபேவரட் ஆக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், அவரை பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆஸ்கார்லாம் வாங்கிட்டோம், நிறைய ஒர்க் பண்ணிட்டோம், இனிமேல் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்திரன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போயிருந்தேன், அப்ப வந்து ரஜினிகாந்த் எவ்வளவு தூரம் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருந்தாரோ அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிட்டேன், அதை பார்த்து நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிட்டேன். அந்த நேரத்துல என்னோட முடிவை நான் மாத்திக்கிட்டேன், இன்னும் நான் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏஆர் ரஹ்மான். சோ நீங்க 2.0 ட்ரெய்லர் பாத்தீங்களா, பாக்குற காவலா இருக்கீங்களா, உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.